விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபார்ம் தாங்க பண்ணப் போகிறோம் இது மைண்ட் க்ராஃப்ட் சர்வல் சீரிஸ் எபிசோட் டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ பேம்பு எதுக்குன்னா அதாவது பேம்பு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இதுங்க ஸ்கேர் ஃபோல்டிங் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் பேம்புலாம் ஸோ அதுவும் இல்லாமல் ஃபியூயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் யூசஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபார்ம் பண்ணுறேன் மெயினான யூஸ் என்னென்னா ஸ்கேர் ஃபோல்டிங் செய்யறதுக்கு ஓகேங்களா ஸோ ஸ்கேர் ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே செய்ய போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேம்பு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் ஸோ அப்போ ஸ்கேர் ஃபோல்டிங் செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் தேவைப்படும் பேம்புவும் ஸ்ரிங்கும் தேவைப்படும் ஸோ நம்ம ஸ்ரிங்கை கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிடலாம் ஓகேங்களா அதாவது எக்ஸ்பி ஃபார்ம் அதாவது என்ன ஃபார்ம் ஸ்பைடர் ஸ்பானர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணிடலாம் ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ குடி சீக்கிரத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சப் ஒன்று பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு செஞ்சுப்போம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது போதும் நினைக்கிறேன் ஏன்னா எட்டு எட்டு பிளாக் கரெக்டாக இருக்குங்க எட்டு பிளாக் போதும் ஸோ அதுக்கு மேலே வேணாம் அப்படி வேணும்னா நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் ஓகேங்களா ஓகே ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க இந்த மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம் த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நம்ம சேனலில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சீக்கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஹண்ட்ரட் சப் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஆயிடுச்சா சரி ஓகே ஒன்று பண்ணால் தூங்கிட்டு போயிடலாம் ஸோ நான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே எடுத்துவிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போவே அதாவது இங்கே மறுபடியும் இங்கே மாட்டோம் ஐயோ ஜாம்பி இருக்கான் போல் இங்கேயோ பக்கத்தில் சரி ஓகே நம்ம நம்ம ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரில் தூங்கிடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே இங்கே படுத்து தூங்கிடுவோமா அவ்வளோதான் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் கமெண்ட்டில் சொன்னீங்க ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ அந்த ஆர்மரை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோன்னு சொன்னீங்க ஸோ நானும் தான் எதிர்பார்த்தேன் நீங்கள் அதை தான் சொல்லணுன்ட்டு ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுன்றதே ராறு தான் ஸோ கிளிச்சில் கிடை கிடைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு அவன் எப்படி சொல்கிறது அது நமக்கு லக்கு தான் ஓகேங்களா ஸோ அதை பயன்படுத்திக்கணும் நம்ம ஸோ தேங்க்யூ ஃபார் கமெண்டிங் ஸோ நீங்கள் நீங்கள் மட்டும் வேணான்னு சொல்லியிருந்தீங்கன்னா லைட்டாக நான் வருத்தப்பட்டிருப்பேன் பட் பரவாயில்ல ஓகேங்களா ஸோ இப்போது நீங்கள் வேணும்னு சொல்லிட்டீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க ஸோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் சரி ஓகே இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இருங்க ஐயோ இது வேறு ஏற முடியாது சரி இருங்க எங்கள் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்ல உடச்சி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே கிளி இந்த வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ள வீட்டுக்குள்ளே போனால் அதை லேக் வேறு லைட்டாக அடிக்குது மேலே ஏறும் போது ஸோ நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நோட் பண்ணியிருப்பீங்க சரி இப்போ ப்ரோ போகிறா அப்படின்னா ஒன்று காட்டணும்னு நினச்சேன் ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்காக போயிட்டுருக்கேன் ஸோ என்னென்னா இங்கே பாருங்கள் ஸோ நம்ம வில்லேஜர் வீடுக்கு மேலே கூரை கட்டிகிட்டு இருக்கிறோம் அதாவது ஸ்டேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறேன் உட்டன் ஸ்டேர்ஸு ஸோ பார்த்தாலே தெரியும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலுக்கு மேலே ஃபெஞ்சு போட்டு லேண்ட் தேர்லாம் வச்சிருக்கிறேன் ஸோ லேண்ட் தேர்னாக ஆமாம் அதெல்லாம் வச்சுருக்கிறேன் ஸோ பார்த்தாலே தெரியும் ஸோ நம்ம வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இன்னும் நமக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற வே பண்ண வேலை பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது வாய் கொஞ்சம் வளரிருச்சு ஓகே சோ இருங்க கருவு சாத்திய அப்பா ஒரு வழியாக கதுவு சாத்திட்டேன் சோ இதுக்கு எதாவது ஒரு வழி சொல்லுங்க வெளியே நம்ம கதுவு திறக்கணும் உள்ளேருந்தும் இருந்து கதவு சாத்தணும் சோ அதுக்கு ஏதாவது வலி சொல்லுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்டாக் இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ரீ ப்ரோ வந்தார் நேற்றுக்கு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் வச்சுருந்தாரு ஸோ அதில் பிக்கேட்ஸ் அயன் மாதிரிலாம் அவர் வச்சுருந்தாருங்க அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தார் மீதி அயன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அவர் வந்த பிறகு ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கிக்கலாம் நமக்கு அயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை ஸோ நமக்கு அதை பிரச்சனையே இல்லை ஓகேங்களா அயனுக்குலாம் இனிமேல் பிரச்சனை கிடையாது ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நதர் வந்து நதர் ராணி பார்த்தீங்கன்னா வைக்கலாம் ஸோ எட்டு பிளாக் ஓகேங்களா ஸோ எட்டு பிளாக் கரெக்டாக இருக்கும் அது போதுங்க எட்டு பிளாக் போதும் ஸோ இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐயோ நாலு தான் போட்டிருக்கேன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகே எட்டு போட்டாச்சு ஸோ அதுக்கு மேலே பிஸ்டன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்க ஸோ ஃபைனலி ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இந்த ஃபார்ம் ரொம்பவுமே சிம்பிளுங்க ஈஸிங்க இந்த ஃபார்ம்லாம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே காபிள் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் ரெஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காபிள் ஸ்டோன் மேலே நீங்கள் வைக்கணும் அதாவது ஒரு ஒரு அப்சர்வரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இருங்க ஸோ அப்சர்வர் இப்படி வச்சா வரும்னு நினைக்கிற அப்சர்வரு ஓகே வெயிட் பண்ணுங்கள் கண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகணும் ஓகேங்களா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கணும் இருங்க அது பாருங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே அப்புறம் வந்து பண்ணால் நான் டெஸ்ட் பண்ண பிறகு ஓகே நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இதை ஐயோ மாற்றி வச்சிட்டேனே சரி இருங்க இதை உடச்சிட்டேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வச்சு விட்டுடலாம்

ஓகேங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸும் டர்ட்டும் ஒன்று தான் சாரி டர்ட்டும் கிராஸும் ஒன்று தான் ஏன்னா டர்ட்லேருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸே வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பிளாக்ல தான் வளருன்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்டே டர்ட்டு அந்த இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுறாதீங்க ஸோ அப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பேன் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சரை ஓகே இப்போ ஒன்று பண்ணால் நமக்கு அயன் ஒன்று பார்த்தீங்கன்னா தேவைப்படுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக தேவைப்படுதுங்க ஸோ இருங்க அயன் ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ அயன் இருக்காது போதும் ஆல்ரெடி நம்மகிட்ட அயன் பிளாக் இருக்குது ஆனால் நான் அப்போ அதை கவனிக்கவே இல்லை ஸோ அயன் கோலம் வர வெளியே சுற்றிட்டு இருக்கானுங்க அயன் ஃபார்ம் ஒன்று பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் விட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கானுங்க வெளியே போனேட்டானுங்க போல் ஸோ இதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ரீசன் அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கா அவங்களை சமைச்சிட்டிங்கன்னா அடுத்த அடுத்து ஐய்குளம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆவானுங்க அது ஏதாவது ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்பானாகிடுவானுங்க அதை அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது பட் பரவாயில்ல அது எப்பயாச்சும் தான் நடக்கும் சரி இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கெட் செஞ்சாச்சு எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது தேவைப்படுது அதாவது வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றணும் ஊற்றணும் இல்லையா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன் ஓகே இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் இருங்க ஸோ ஒன்று ஐயோ நடது ஒன்று ஆ ரெண்டு ஐயோ என்னங்க இது ஓகே டன் எடுத்தாச்சு ஸோ இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கேனா தண்ணி ஊற்றுறது எங்கே இல்லை எங்கெங்கே தண்ணி ஊற்றணும் ஐயோ சரி இங்கே ஊற்றுவோங்க இங்கே உடச்சி ஊற்றலாமா ஐயோ எப்படிங்க தண்ணி ஊற்றுவாங்க மருந்து போச்சுங்க எப்படி தண்ணி ஊற்றுவாங்க ஐயோ எப்படிங்க எனக்கே தெரியல மருந்து போச்சுங்க இங்கே இங்கே உடச்சி ஊற்றணும்னு நினைக்கிறாங்க இந்த சாண்டை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றணும் ஸோ இப்போ நான் நாங்கள் வந்துச்சு ஓகேங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஸோ உடச்சிக்கலாம் ஒன்று ரெண்டு புருள் ஆள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க எல்லா சாண்டையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ஊற்றி விட்டுறோமா அவ்வளோதான் ஒரு பக்கெட்டே போதும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே கரெக்டாக அவ்வளோதாங்க ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ப்ளாக் அதாவது ஒரு வாட்டர் பக்கெட் ஊற்றுனீங்கன்னா எட்டு பிளாக் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வரும் ஓகேங்களா கரெக்டாக எட்டு பிளாக் வரைக்கும் வரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹூப்பர் பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு இது வந்து ஒரு சில பேர் ஹாப்பர்ன்றாங்க ஒரு சில பேர் ஹூபருன்றாங்க என்னதான் கடைசி வரைக்கும் யாரு சொல்றது கரெக்ட்னே தெரியல நான் ஹாப்பர் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஸோ டபுள் செஸ்ட் வச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலெக்ட் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு சுகர் கேனோட பேம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும் ஸோ அதாவது செஸ்டா வந்து வச்சு விட்டுருவோம் ஓகேங்களா நம்ம கிட்ட உட் இல்லையா உட் நிறைய இருக்குன்னா கூட பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இருக்குங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிடலாம் ஓகே ஸோ ஐயோ ஓகே இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ஆ ரெண்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா செஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விடலாம் ஸோ கனெக்ட் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதாங்க ஃபார்ம் கம்ப்ளீட் எடுங்க அப்படின்னு அப்படின்னே வந்து பண்ணால் வச்சுக்கோங்க ஃபார்ம் கம்ப்ளீட்டடு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுகர் கேன் வெட்டும் போது பிஸ்டன் அதை அடிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செதறக்கூடாது இல்லையா வெளியெல்லாம் செதறக்கூடாதுனால தான் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் சுற்றி ஆனால்தான் கிளாஸ் வைக்கிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன் சரிம்மா விடுங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் கிளாஸ் வைக்கிறாங்க சுற்றி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாகவே விட்டுருவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்ப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் அதாவது மாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுவானுங்க அதுக்காகவும் இன்னொரு ஒரு ரீசன் ஓகேங்களா ஓகே ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சுற்றி கிளாஸ் போட்டோன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது நமக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஹவுஸ் மாதிரி கட்டினாலும் வந்து ஹவுஸ் மாதிரி இல்லை ஸோ சும்மா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறது அது உங்களுடைய விருப்பம் ஆனால் சுற்றி கிளாஸ் கட்டினா தான் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வெளியெல்லாம் சதறிடும் ஸோ இப்போ இந்த 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 ஒரு பிளாக் கூட நம்ம கேப்பே விடக்கூடாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது போட்டுட்டேங்க கிளாஸ் போட்டுவிட்டேன் ஓகே இப்போ ரெட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிடலாம் அதாவது ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ இருங்க எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டுடலாம் ஸோ கிளாஸ் எது இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு விட்டுருவோம் ஓகேங்களா உடச்சி குடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் டச் வாங்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைக்க முடியும் ஸோ கடுப்பாக இருக்குது ஏன்னா ஒரு சில ஒரு சில கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வச்சுட்றேன் ஸோ பாருங்கள் இப்போ ஒரு கிளாஸ்ஸாக இருக்காது நான் அது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உடச்சி கூட நான் வந்து பார்த்திங்கன்னா வைப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வைக்க முடியாது ஏன்னா இப்போ உடச்சாலும் நம்ம கையில் கிடைக்காது தான் சொல்கிறேன் சில்க் டச் வந்து பார்த்திங்கன்னா குடிசீக்கில் வேண்டியாவது வாங்கணும் தர தரமாட்டேன் என்ஜாய்மெண்ட் டேபிளில் வச்சாலும் வர மாட்டேது நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட் வச்சிடலாம் ஸோ வேறு வழி இல்லை ஏன்னா இப்போ வந்து நம்ம நம்மகிட்ட கிளாஸ் செய்கிறதுக்கும் ஃபார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அது நமக்கு சோம்பேறித்தனம் சின்ன சோம்பேறித்தனம் அதனால அப்புறமா ஒன்று பண்ணிணா நானே டிசைட் பண்ணிட்டேன் ஸோ ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது வரைக்கும் எனக்கு பிளானே இல்லை அந்த ரெட் ஸ்டோன் மட்டும் கவர் பண்ணிடலாம் கிளாஸ் எல்லாம் தான் நான் நினச்சேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தா காபிள் ஸ்டோன் வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தா லேண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுருவோம் அவ்வளோதான் வேலையே முடிஞ்சுது ஸோ அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லைங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வச்சு விட்ருவோம் தான் எங்கேயும் வச்சாச்சு ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகி உன்ட்டனே இப்போ என்னங்க பண்ணுறது எங்கள் மாட்டணுண்ணா அவ்வளோதானா இப்போ கிளாஸ் உடச்சிட்டு தான் வெளியே போகணும் நமக்கு தான் மாஸ்டர் மைண்ட் இருக்கே ஓகே ஏங்க ஏங்க இங்கே நோட் பண்ணிங்களா ப்ரிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் அந்த சைடு போயிடுச்சு காபுலிச்சோடனே சூப்பராக இருக்குதுங்க இது கூட செம்மையாக தான் இருந்துச்சு பார்க்க ஸோ ஓகே ம் ஓகேங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி விட்டுருவோம் காபிள் ஸ்டோன் மூலயமா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஓகேங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு வேலையை ஸோ இருங்க இங்கே வந்து பார்த்தீங்களா 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 ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஸோ பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் செக்கே பண்ணேன் ஓகேங்களா ஸோ பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அப்சர்வர் கிட்டே வந்துச்சுன்னா பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது அதாவது அப்சர்வர் தான் இதுக்கு மெயின் ரீசன் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்டு வைக்க வேணாம் ஸோ லேந்தன் வைக்கலாம் ஓகேங்களா அதான் நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போதும் இந்த டெக்கரேஷனே போதும் இதுக்கு ஸோ இங்கே ஒரு ரெண்டு வச்சிருவோம் ஓகேங்களா இருங்க ரெண்டு வச்சிடலாம் அப்புறம் மூணு மூணு பிளாக் டிஃப்ரெண்ட் இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே ஒன்று வைக்கலாம் அப்புறம் அங்கே ஒன்று வைக்கலாமா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வச்சிருவோம் ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு ஸோ அப்புறம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று எதுக்குன்னா இதுக்கு மேலாம் மாபு ஸ்பான்லாம் தான் இடக்கூடாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன் ஸோ மாபி பானாகாது மேபி எனி எடித்திங் அதாவது மைண்ட் கிராஃப்டில் எல்லாமே மிராக்கள் தான் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் ஸோ மைண்ட் கிராஃப்டில் இதுதான் நடக்கும்னு கணிக்கவே முடியலை நம்மளால் ஸோ மைண்ட் கிராஃப்டில் எல்லாமே மிராக்கள் தான் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் ஸோ இது மைண்ட் கிராஃப்ட் ப்ரோ பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது அதுக்காக மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேம்புஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்க பேம்புஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிடலாம் ஓகேங்களா ஃபைனலி அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர் அவ்வளோதாங்க ஒர்க்காக ஆரம்பிச்சிச்சிங்க அவ்வளோதாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரெண்டு வளர்ந்துருச்சு ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நானாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டது ஓகே போய் போய்ட்டு தூங்கிட்டு வந்துடலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவனா வந்து வெடிச்சு கிடிச்சு தொலைய போகிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடுவோம் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சாச்சு ஓகே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா அவளா ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் ஸோ இந்த லேந்த் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிடலாம் இந்த தண்ணி எதுக்கு அங்கே வச்சிருக்கேன்னா இருங்க வச்சிருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் சரி ஓகே அதை உடச்சிட்டு நம்ம பிளாக் மாதிரி வச்சிடலாமா ஐயோ இருங்க ஸோ கன்ஃபியூஷன் ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்ருவோம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடச்சி விட்டுடலாம் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை போட்டுட்டு ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் போட்டுருவோம் அதாவது இங்கே ப்ளாக் போட்டுடலாம் ஃபுல்லாக அதாவது க்ளோஸ் பண்ண மாதிரி ஆகிடும் அச்சு ஜோ அங்கே வச்சுட்டு தெரியாமல் சரி இருங்க ஸோ அதை உடச்சி விட்டுரலாம் ஓகே ஓகே தள்ளி விட்டுருச்சு ஸோ அந்த ரெண்டு காபிள்ஸ்டோன்னு உள்ளே இருக்கட்டும் பரவாயில்ல ஓகேங்களா ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ்பான் ஆகிடும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுரும் தள்ளி விடாதே டீஸ்பான் ஆகிடும் ஓகேங்களா பார்த்துக்கலாம் ஓகே ஐயோ மறுபடியும் அளஸ்டினே சரி ஓகே ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ இங்கே ஒன்று ப்ளாக் அவ்வளோதாங்க முடிஞ்சுதுங்க ஃபைனலி தாம்பு ஃபார்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஸோ இப்போ எவ்வளோ கலெக்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உட அவ்வளோதான் ஸோ எட்டு கலெக்ட் ஆயிருக்குங்க இது வரைக்கும் எட்டு கலெக்ட் ஆயிருக்கு ஸோ இது போதும் நம்ம வந்து பார்த்தா நிறையவே வந்து பார்த்தா இனிமேல் கலெக்ட் ஆகும் கொஞ்சம் நேரம் கே பண்ணால் போதும் நம்ம வேர்ல்டுக்குள்ளே இருந்தாலே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகிடும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பழகட்டி தட்டி விட்டுருங்க பாய்